ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ராவலரு டிஎஸ் கோர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அன்றைக்கி வந்து அதே ட்ரெஸ் தான் வந்திருக்கோம். என்னன்னா அன்றைக்கி அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு அதே பொண்ணுக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது இல்லை, இது இன்னொரு அண்ணன் சத்யராஜனுக்கார், அவங்களோட பையனோட யாழமுதன் அவனுக்கு பர்த்டே. ஸோ நம்ம லேட்டாக வந்துட்டோம், லாஸ்ட்டில் உட்காந்துருக்கலாம். அவன் தான் யாழமுதன். ஸோ அவங்க அப்பா பக்கத்தில் சத்யராஜனுக்கார், பக்கத்தில் சிவா அண்ணன், சிவா பெய்ப்பா இருக்காரு. இவங்களாம் நம்ம அண்ணங்க இருக்காங்க, எல்லாமே வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு 15 நிமிஷம் ஒரு 15 செகண்ட் லேட்டாக வந்துட்டேன். கிட்டத்தட்ட இவங்க முன்னாடியே வந்து பரிமாறிட்டாங்க. என்னென்ன ஃபுட்டுனா, சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர், வடை, முட்டை, அப்பளம், பாயசம், எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிடணும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இவங்களுக்கு தேவையான சோப்பு, துணி பவுட்ரு, அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு குளிக்கிற சோப்பு, பிஸ்கட்டு, சாக்லேட்டு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஓரளவு வாங்கிட்டோம். ஸோ வாங்கி அப்படி இவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 40 பேர்த்து நம்ம சாப்பாடு போட்டால் நம்ம பெரியாள் ஆயிர போகிறோமானா கண்டிப்பாக குறைஞ்சிட மாட்டோம், பெரியாலும் ஆயிர பண்ணோம். ஆனால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கலாம், அந்த ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் அங்கே வந்திருக்கோம். நம்ம பையனோட பர்த்டேவுக்கு, பொண்ணோட பர்த்டேவுக்கு, இல்லை வெட்டிங் டே, இல்லை நம்ம பர்த்டேவுக்கு, ஏதாவது ஒன்றா ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர்த்துக்கு ஒரு சாப்பாடு தரது நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணலாம், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதான் எனக்கு கிடச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு ரெகுலராக மேபி ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அல்ல 2 மந்த்ஸ் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பர்த்டேயில் நம்ம தெரிஞ்சவங்க ரிலேஷன், இல்லை எங்கள் ரிலேஷனுக்குள்ளே ஏதாவது பதில் கண்டிப்பாக வந்துடுவேன், வந்து ஃபுட்டு கொடுத்துருவேன். ஸோ நமக்கு அப்புறம் சாக்லேட்லாம் பசங்க கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணனோட பையன் வந்து கொஞ்சம் அப்படியே குறுந்தனமாக ஆள் பண்ணிட்டு இருந்தான். அது இல்லாமல் என்னென்னா பர்த்டேன்னு சொன்னால் ஒரு புது ட்ரெஸ் போடல, ஒரு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்காதீங்க. லாஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் வீடியோ, லாஸ்ட்டில் வந்து கேக் கட்டிங் கண்டிப்பாக இருக்குது, மட்டன் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இருக்கா புதுசாக ஒன்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து இனி மறுபடியும் விளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு விளாக் வரும் கண்டிப்பாக, மனசு பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அகைன் வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட்டு எல்லாமே கொடுத்துட்டோம், ஒரு சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் யாழம் வந்து உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் அவன் பார்த்துட்ருப்பான். அகைன் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே இருந்தேன் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எவ்வளோ செலவாச்சு, இல்லை நீங்களே பண்ணிட்டு வந்தீங்களா, இல்லை அவங்களே பண்ணாங்கன்னு கேட்டால், இல்லை நம்மளும் பண்ணிட்டு வந்து கொடுக்கலாம், நம்ம வீட்டில் சமைச்சு வந்து கொடுக்கலாம், இல்லை எங்கே சமைச்சிக்கிட்டால் நம்ம அதுக்கான அமௌண்ட்டை வந்து எவ்வளோ என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அதுக்கு அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் ஓகே. ஸோ அதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சிவன் பர்த்டேவுக்கு இவன் பேர் போட்டு அப்படி ரெசிப்டில் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க கூட சிவாண்ணன் கூட இன்னொரு அண்ணன் வந்தார், அவர் பேர் வந்து டக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஹிந்தி பேர்னால கொஞ்சம் டக்குன்னு எங்கள் ஞாபகம் இல்லாமல் போச்சு. ஸோ அந்த பேரில் வந்து இவங்க பார்த்துட்டு உடனே இருந்துட்டு இவர் என்ன பண்ண, நானும் அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமௌண்ட் தர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கான ரெசிப்ட்டை வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். இவங்களாம் நம்ம ஸ்குவாட்ஸ் சொல்லலாம், நம்மளோட அண்ணங்கன்னு சொல்லலாம், எல்லாமே அண்ணங்க தான். சத்யராஜ் அண்ணன், மணி அண்ணன், அஜித் அண்ணன் எல்லாமே இருந்தாங்க. அப்படியே ஈவினிங் வந்துட்டோம். கேக் கட்டிங் தான் இது, கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே யானை வந்து அழகாக ரெடி ஆகிட்டான். நமக்கு ஒரு மாதிரி க்யூட்னஸாக ஒரு கோட் ஷர்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ரெடி ஆகிட்டான். ஸோ கேக்கு வந்து நம்ம அண்ணன் ரெடி பண்ணிட்டார், உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பேர் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே எஸ் ஆர் யாழ் அமுதன், எஸ்ஆர்னா சத்யராஜ், ஆர்னா ரம்யா அக்கா. ஸோ வந்து என்னன்னா, அது அண்ணனு அண்ணன் சொல்கிறேன், அக்காவையும் அக்கான்னு சொல்கிறேன், அப்படியே பழகிட்டு அண்ணின்னு சொல்லணும், ஆனால் அப்படி அண்ணன் அண்ணன் அண்ணின்னு சொல்ல அக்கான்னு சொல்லி பழகிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேக் கட்டிங்கே கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ள எல்லாமே வந்துட்டாங்க, நம்ம பசங்க எல்லாமே வந்துட்டாங்க. இது ஜெகனாக இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், புருஷோத்தண்ணன் அவரும் மறந்துட்டேன். புருஷோத்தண்ணன் ரொம்ப ரொம்ப நமக்கு நிறைய ட்ராவல் ஹெல்ப் பண்ணார்ல, அந்த அண்ணன் தான் அவர். ஸோ கேக் கட்ட ஆரம்பிச்சு, ஹாப்பி பர்த்டே ஃபார் யூ யாழ் அமுதன், சாரி கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது சாங்கில் நின்னே பாடினு கேட்காதிங்க, நமக்கு இப்போ காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம சாங் நம்மளே பாடுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டோம், வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேக்கு விட்டு சொன்னால் வேணான்ட்டா, இவனுக்காக தான் இவ்வளோ கேக்கு வாங்கியிருக்கோம், சாப்பிட்றா சாப்பிட்றான்னு முடியவே முடியாதுன்னு கொஞ்சமாக மட்டும் வாயில் சாப்பிட்டான். ஓகே ரைட் ஓகே, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் கேக் கொடுக்க ஆரம்பிச்சலாம் அப்படின்னும். அவங்க சித்த போனால் நான் கேக்கு தரேன், நீங்கள் அப்புறம் மற்றவங்க கேக் கொடு அப்படின்னு சொன்னார். உடனே வந்துட்டு அவங்க அம்மா வரது முன்னாடி சித்தப்பா வந்து பெரியப்பா வந்து கேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க பையனுக்கு. அப்புறம் கேக் ஊட்டினாரு, முடியாதுண்ணா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே சாப்பிட்றா ரொம்ப கிராக்கி பண்ணாரா அப்படி அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பசங்க அட்டாச்சிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தான் ரம்யாக்கா. ஸோ யாழ் முதன் இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அக்காவும் சரி அண்ணனும் சரி நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் பண்ணியிருக்காரு அண்ணன் சத்யராஜன். ஸோ அப்படியே கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து அப்படியே எல்லாத்தையும் கேக் வெட்டி கொடுத்துடலாம்னு சொன்னாங்க. நம்ம அப்படி வெட்டி லைட்டாக சாப்பிட்டு கிளம்பிடலாம், விளாக் அப்படி என் பண்ணிக்கலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மகாம யாழமுதனுக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் ஷோ தானே பிசிஎம் ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ இந்த கேக்கும் இவனும் ஒரே மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த கேக் இவன் சாப்பிடணும்னு தெரியல, அண்ணன் ஒன்று இருந்துட்டு நான் சாப்பிட்றேன் கூறானாரு. அப்புறம் அண்ணன் சாப்பிட்டாரு. ஃபைனலாக கேக்கு முடிஞ்சிருச்சு, நாங்களும் அப்படி கிளம்பிட்டோம். அண்ணனுக்கு நான் நலங்கு வச்சாச்சு, அண்ணா தான் ஃபோன் பண்ணி பசங்க வர சொல்லிட்டு இருக்காரு. நலங்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, கேக்கை தான் என்ன பண்ணி அப்பிட்டோம், வேறு ஒன்று. பை பை, டேஸ்ட் பை பை.